அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண பாதாம், வால்நட், கொஞ்சம் காஞ்ச திராட்சை, பேரிச்சை மரத்தை குட்டி குட்டியாக விதை எடுத்துகிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். டெசர்ட்க்கு நம்ம புளிப்பில்லாத தயிர் தான் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பில் கொஞ்சமாக ப்ளூபெரி எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் புளிப்பில்லாத தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து அது கூட கொஞ்சம் ரோஸ் மில்க் சிரப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரோஸ் மில்க் சிரப் நல்ல ஒரு கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ நம்ம கப்பில் அரேஞ்ச் பண்ணிடலாம். குறக்குறன்னு அரைச்ச நட்ஸ் பவுடர் ஃபர்ஸ்ட்டு பேஸாக சேர்க்குறேன். அதுக்கு மேலே நம்ம சாப் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ், பேரிச்சை பழம் கட் பண்ணி வச்சது சேர்க்குறேன். இந்த ரோஸ் மில்க் கூட மிக்ஸ் பண்ண கர்டு சேர்க்குறேன். இப்போ ப்ளூபெரிஸ் சேர்க்குறேன். மறுபடியும் நட்ஸ் லேயர் சேர்க்குறேன். நட்ஸு, டேட்ஸு நம்மளோட இஷ்டம்தான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வச்சு லேயர் பண்ணலாம். இப்போ ப்ளூபெரியோட மிக்ஸ் பண்ணி வச்சேன்ல அந்த கர்டு சேர்க்குறேன். மறுபடியும் ஃப்ரூட்ஸோ மிக்சட் நட்ஸோட லேயர் சேர்க்குறேன். என்கிட்ட சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்துச்சு, அதை வந்து டாப் லேயராக ஆட் பண்ணுறேன். ஐஸ்கிரீம் மேலே போட்டால் இந்த டெசர்ட்டே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். மேலே மறுபடியும் நட்ஸ் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நம்மளோட புல்மியப் டெசர்ட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ புல் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ நான் டர்ன் பண்ணுறேன். வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. நாங்கள் இப்போ இதே என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.